ஹாய், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்னு இப்போ கேட்குறீங்களா? இதுதான் பாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாக்ஸ் வெளியெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து ஃபஸ்ட்டு சீகேட்டோட சிம்பிளும் அதனுடைய நேமும் கொடுத்துருக்காங்க, பிராண்ட் நேமும். 8 TB ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க. பேக்கப் ப்ளஸ் ஹப் அதனுடைய நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது அதனுடைய இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடோப் க்ரியேட்டிவ் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மந்த் மெம்பர்ஷிப் பிளானு. ஸோ பேக் சைட் பார்த்தோன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜும் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க. கம்பேட்டபிலிட்டி வித் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ். ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பெருசாக ஒன்றும் போடல. இந்த பக்கம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, விண்டோஸ் 7 OS ஆர் ஹையர் வெர்ஷனில் தான் இது கம்பேட்டபிளாக இருக்குமா. மேக்கில் வந்து 10.10 ஆர் ஹையர் வெர்ஷனில் தான் இது வந்து கம்பேட்டபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. போத் 3.0 அண்ட் 2.0 அந்த யூஎஸ்பி இதில் வந்து இட் இஸ் கம்பேட்டபிள்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து பெருசாக ஒன்றும் போடல. ஸோ பின்னாடி வந்து அதனுடைய ரேட்டு அதனுடைய மாடல் நம்பர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவ்வளோதாங்க, பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது வெளியே. ஸோ நம்ம இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுதான் பாக்ஸு. இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதை நான் ஓரமாக வச்சிடுறேன். அது கூட ஒரு 3 பேப்பரில் 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அடோப் க்ரியேட்டிவ் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளானோட அந்த ஒரு மெம்பர்ஷிப் இது ப்ரௌசரு. இது வந்து யூசர் மேனுவல் சீகேட்டோடது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஓரமாக வச்சிடலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபார் ஒன்லி ஃபார் ஆஸ்திரேலியன்ஸு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, பவர் அடாப்டர் இருந்துச்சு, அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சு, அப்புறமா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் ப்ளக்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதாங்க பாக்ஸில் இருந்த விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. சீகேட்டோட சிம்பிள் இருக்குது. ஸோ நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. சைட்லலாம் உங்களுக்கு ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு பவர் கார்டு ஒன்று இருக்குது, நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு போர்ட் இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிள். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா லெங்க்தியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லெங்க் இருக்குதுன்னு. அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 to 1.5 மீட்டர்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே பின்னாடி இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஈஸி டு கனெக்ட் அண்ட் ஈஸி டு ரிமூவ். அவ்வளோதாங்க. ஸோ வெரி ஈஸி. ஸோ இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்தபடியாக இங்கே பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டரும் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. உங்களுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டி பார்த்தாலே நீங்கள் சொல்லலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பிராண்டில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் பின்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஊரில் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, இது 3 டைப்பும். ஸோ இது 2 டைப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சு ஒரு இதை உள்ளே தள்ளணும். தள்ளும்போது கிளிக்னு ஒரு சவுண்ட் வருதா, அப்போ லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம பவர் அடாப்டராக யூஸ் பண்ணி இப்போ ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொன்றத்தையும் போட்டு காமிக்கிறேன், இந்த இதையும் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லேப்டாப்பில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் பவரெல்லாம் போட்டாச்சுங்க. பவர் இங்கே கொடுத்துருக்கேன். அடாப்டர்லேருந்து இங்கே பவர் வருது.
இந்த கேபிள் வழியாக நான் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய லேப்டாப்க்கு. ஸோ லேப்டாப் கனெக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி சீகேட்டுடைய இந்த சிம்பிளில் வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்டு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, லுக்கு நல்லா இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ண உடனே மை கம்ப்யூட்டர்ஸில் வந்து உங்களுக்கு சீகேட்டோட பேக்கப் ப்ளஸ் டிரைவ் அப்படின்ற ஒரு அந்த ஒரு போர்ட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகுது. ஸோ அது ஆன உடனே நான் அது உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது, ஸ்டார்ட் ஃபார் மேக்னு ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் வாரண்டி பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்டேஜ் ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இது ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டோம், அதனால் நான் டைரெக்டாக இதுக்கு வரேன். ஹவு டு யூஸ் வித் யுவர் மேக்னு கொடுத்துருக்கேன். மேக்கில் வந்து பேராகிராம் டிரைவர்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் அது நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ஃப்ரீ டு கோ, நீங்கள் இட் இஸ் ரெடி டு யூஸ் மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். ஸோ அன்பாக்சிங் வீடியோ இதோட நாம் முடிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.